பேருந்துகள் இயங்காது என்பதே எங்கள் நிலைப்பாடு. நீர்நிலைகளை பாதுகாக்கும் பரப்புரையை மேற்கொண்டுள்ள சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்தியை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியிருக்கிறார். வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எப்போதும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் குஜராத் மாநிலத்தில் கோவில்களில் உள்ள படிக்கிணறுகளை பாதுகாக்கக்கூடிய ஜல்மந்திர் திட்டத்தால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது என்றார். நீர்நிலைகளை பாதுகாக்கும் திட்டம் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக அவர் கூறினார். சென்னையைச் சேர்ந்த அருண் கிருஷ்ணமூர்த்தி ஏரி மற்றும் குளங்களை தூய்மைப்படுத்தும் பரப்புரையை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் பாராட்டினார். பள்ளிகளில் மாணவிகளின் இடைநிற்றலை தவிர்க்க கன்யா சிக்ஷா பிரவேஷ் உத்சவ் எனும் திட்டத்தை தொடங்கியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 30 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி இலக்கை எட்டியிருப்பது இந்திய பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருவதை உணர்த்துவதாக குறிப்பிட்டார். பெரிய நபர்கள் மட்டுமே அரசாங்கத்திற்கு பொருட்களை விற்க முடியும் என்ற நிலை இ மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் மூலம் மாற்றப்பட்டிருப்பது என்றார். நாடு முழுவதும் இருந்து 125,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் சிறு வணிகர்களும் அரசுக்கு நேரடியாக பொருட்களை விற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அண்மை காலமாக ஆயுஷ் துறையில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி மற்றும் எழுச்சி ஊக்கமளிக்கும் விதத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசினார். துபாயில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான 2,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 9,700 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் துபாயைச் சேர்ந்த நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் 1,000 கோடியை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலமாக 1,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், இதேபோல் துபாயைச் சேர்ந்த ஒய்டோஸ் நிறுவனம் மூலமாக 3,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் ஒருங்கிணைந்த தையல் ஆலையில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின. துபாயைச் சேர்ந்த டிரான்ஸ்வேல்ட் குழுமம் சார்பில் 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் உணவு பூங்கா அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதேபோல் ஆஸ்திர டிஎம் ஹெல்த்கேர் அமைப்பின் சார்பில் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டின் மருத்துவமனையை நிறுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷிராப் குழும நிறுவனம் சார்பில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைப்பதற்கு தமிழக அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக்கியுள்ளது. இந்த பூங்கா மூலமாக 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின்